हेलो फ्रेंड्स वेलकम टू राजीस कॉर्नर इनकी पाकपो रेसिपी वंदे गोधुम्बा उपमा इत वो ना इनके संबा ब्रोकन वीट इंद पैकेट दा वांगीर के ना निंगे एंदा ब्रांड वेनालो वांगीला इत वो ना कड़िवी और पत्त निम्षो तन्नी ऊरा वेच्चिकला वरुकवे वेंडा गोधुम्बा मट्टुम वरुकवे वेंडा रोम्बो उंगलुक्कु तनि तनिया आयिडुम गोधुम्बा निंगे वरुक्कलेनालुम कुळैवे कुळैयादु अदनाल ऊरा वेच्चुको और पत्त निम्षो ऊरा वेच्चा नल्ला सॉफ्टा इरुक्कुम அப்புறம் உப்புமா வந்து இது வெஜிடபிள் உப்புமாவாக செய்ய போகிறோம் இல்லையா அது காய்கறி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி காய்கறி எல்லாம் உங்களுக்கு இஷ்டப்படி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேண்டாட்ட வெங்காயம் போட வேண்டாம் இல்லை காய்கறியே இல்லாமல் கூட உங்களுக்கு செஞ்சுக்கலாம் காய்கறி இல்லை ஒரு நாளைக்குன்னா இது இல்லாமல் வெறும் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி கடுகு உளுத்த பருப்பு தாளிக்கும் போது போட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் காய்கறி இல்லாமையும் செஞ்சுக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் மிளகாவத்தூள் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் எண்ணெயும் வேணும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் உப்பு அப்புறம் பெருங்காயத்தூளும் வேணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தூளும் சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டும் பீன்ஸு எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நான் சேர்த்திருக்கேன் பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லேசாக வதக்கினா போதும் ஏன்னா குக்கரில் தானே வைக்க போகிறோம் அதனால் இவ்வளோ வதங்கினா போதும் ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிட்டா போதும் ஃபுல்லாக வேகலாம் வேண்டாம் குக்கரில் வெயிட் போடும்போது வெந்துக்கும் இல்லை இப்போ வந்து நம்ம இந்த கப்புக்கு 1 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன்னா அப்போ இதே கப்புக்கு வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும் வேகிறதுக்கு 2.5 டம்ளர் போதும் நான் இதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ 2.5 டம்ளர் தண்ணி இதில் விட்டுருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் தண்ணி சூடான உடனே நம்ம இது சேர்த்துக்கலாம் கோதுமையை இது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேர்த்துக்கலாம் கோதுமையை ஊற வச்ச கோதுமையை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கோதுமையை சேர்த்தாச்சு கிளறி விட்டுடலாம் குக்கர் மூடியாச்சு இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீடியம்க்கு மேலே ஹை ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக குறைச்சிட்டு வெயிட் போட்டுட்டு 2-3 விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க நான் 3 விசில் விட போகிறேன் இப்போ விசில் வந்து அணைச்சாச்சு ப்ரெஷர் அடங்கிடுச்சு குக்கர் திறக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் சில டைம் கொஞ்சம் தண்ணி அடியில் இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு தண்ணி அடியில் இல்லவே இல்லை பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு நல்லா உதுராகவும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ பொடியான இருக்கீங்கன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான உதிரான கோதுமை உப்புமா ரெடி ஆயாச்சு சர்வ் பண்ணுறதுக்கு இது கூட சட்னி வச்சுக்கலாம் இல்லை சும்மாவே சாப்பிட கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இதிலே எல்லாருக்கு காரம் நல்லாயிருக்கு காய்கறியும் போட்டிருக்கோம் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம்
இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ், எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.